Hey foodies, welcome to livelovelofrecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டை தொக்கு எப்படி செய்யறதுன்றதுதான். இந்த முட்டை தொக்கு ரெசிபியை நம்ம இந்த மாதிரி ஜீரா ரைஸ் இல்லைனா ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் வந்து சைடிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஏற்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொக்கை மட்டுமே நம்ம ஒயிட் ரைஸ்க்கு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கணும். அதில் 3-4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா கடுகு தாளித்து விடுங்க. கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு தாளித்து விடுங்க. அதுவும் நல்லா செவந்து வரும்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வெந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம சாட்டே பண்ணிக்கிட்டால் தான் இந்த தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அப்படின்றதுக்காக இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சு குக் பண்ணாலும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போது இது சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக இதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இதை குக் பண்ணலாம். ஃபியூ மினிட்ஸில் நம்மளுக்கு தக்காளி பார்த்திங்களா எந்த அளவுக்கு குக் ஆகி வந்துடுச்சுன்றதை. இப்போது நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூனையும் தனியாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து கலர் மட்டும்தான் தரும், காரம் தராது. ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் பவுடரை ஆட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சாம்பார் பவுடரை வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் ஃபாரினில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நம்மளால் வீட்டிலேயே சூப்பராக சாம்பார் பவுடர் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதோடய ரெசிபியை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் கொடுக்குறேன். இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஆட் பண்ண ஸ்பைஸ் பவுடர்ஸோட ராஸ்மெல் எல்லாமே போகும். இப்போது வேக வச்சு அங்கங்கே கட் போட்டு வச்சுருக்கிற எக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பாயில்டு எக்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா தொக்கு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. தொக்குக்கு வந்து தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தொக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுண்ட வச்சு அதுக்கப்புறமா சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. தொக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டேஜையும் காட்டியிருக்கேன். ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் வரும்போது நான் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக நம்மளோட எக்கும் தொக்கும் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.